சுற்றுச்சூழல் நீர் மற்றும் விவசாய அமைச்சர் கூறுகையில், உள்நாட்டு மற்றும் சர்வதேச விநியோகச் சங்கிலிகள் ஸ்திரத்தன்மையை அடைய தொடங்கியதால் சவுதி சந்தைகளில் ஏராளமான உணவுப் பொருட்கள் இருப்பதாக கூறினார். கூட்டத்தில் உள்நாட்டில் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் சந்தைகளில் சமீபத்திய முன்னேற்றங்கள், இருப்புகளின் அளவு மற்றும் உள்ளூர் மற்றும் வெளி விநியோகச் சங்கிலிகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சவுதியின் சந்தைகளில் உணவு விநியோகத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் ஏராளமாக இருப்பதை பின்தொடர கூட்டு கண்காணிப்பு குழு மற்றும் தனியார் துறையின் ஒருங்கிணைப்புடன் 24 மணி நேரமும் உழைக்க அனைத்து குழு உறுப்பினர்களின் அர்ப்பணிப்பை அமைச்சர் பாராட்டினார். கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள் நிதியமைச்சகம், சுற்றுச்சூழல் நீர் மற்றும் விவசாய அமைச்சகம், வர்த்தக அமைச்சகம், பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல் அமைச்சகம், தொழில்துறை மற்றும் கனிமவள அமைச்சகம், நகராட்சி அமைச்சகம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கிராமப்புற விவகாரங்கள் மற்றும் வீட்டு வசதி, உணவு மற்றும் மருந்து ஆணையம், வெளிநாட்டு வர்த்தக ஆணையம், ஜகாத், வரி மற்றும் சுங்க ஆணையம், பொது தானியங்கள் கழகம் மற்றும் சவுதி விவசாயம் மற்றும் கால்நடை முதலீட்டு நிறுவனம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நேயர்களே, புதிய செய்திகளுக்கு சவுதி தமிழ் மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.